கடந்த இருபது வருஷத்தில் ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு ரசிகர் மன்றம் பெரிய அளவுக்கு ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு ரசிகர் மன்றமாக அவர் அதை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காரு அரசியலுக்கு வரமாட்டார் அவர் கட்சி எப்போ ஆரம்பிப்பார் அப்படின்ற கேள்வியெல்லாம் தாண்டி ரஜினி வந்துட்டார் இன்றைக்கி வந்து ரஜினி என்பது நிஜம் அவர் வந்து அரசியல் காலத்தில் குதிக்க போகிறது நிஜம் கமலஹாசன் வந்து அவர் அவரை வச்சு ஃபுல்லாக அவர் ட்ரை பண்ணி பார்த்துட்டார் அவருடைய திரைப்படங்களை மாதிரி அது வந்து ஒரு ஏ சென்டர் சினிமா மட்டும்தான் அது ரெண்டு பேருக்குமான காமன் அஜெண்டா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணது வந்து ஸ்டாலினை வீழ்த்தது வீழ்த்த ரஜினியும் சேருவாங்க கமலும் ரஜினியும் ஒன்னு சேர்றாங்க லதா ரஜினிகாந்த் அந்த குறிப்பிட்ட சமுதாயத்தை சார்ந்தவர் அந்த குறிப்பிட்ட சமுதாயத்தோட லாபியும் ரஜினிகாந்துக்கு இருக்கு ஸோ ரஜினிகாந்த் வந்து எல்லா ஒரு ச ஒரு வகையில் மாஸ் புல்லரு இந்த ரெண்டு டைமென்ஷன்லையும் அவர் ஃபிட் ஆகுறதுனால அவரை எப்படியாவது களத்தில் கொண்டு வந்து தங்களுக்கு ஆதரவாக அதிமுகவுக்கு ஆதரவாக பாஜகவுக்கு ஆதரவாக கொண்டு வந்து சொல்லிட்டு பாஜக ஒரு பெரிய முயற்சியில் இருக்கு பாஜகவோட ஒரே அஜெண்டா என்ன திமுக ஆட்சிக்கு வரக்கூடாது அதுக்கு ஸ்டாலின் எதிர்ப்பு ஸ்டாலினுக்கு விழக்கூடிய வாக்குகளை சிதறிக்கணும் அதுக்கு ரஜினிகாந்த் இன்னைக்கு தயாராகிடும் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் எதிர்கட்சி தலைவர் ஆகணும் அதே நேரத்தில் ஸ்டாலின் மாதிரி ஆட்களுடைய கனவுகளை வந்து தகர்க்கணும் திமுகவை வீழ்த்தணுன்றதுதான் பிரதான நோக்கம் திமுகவை வீழ்த்தணுன்றது ஒரு பிரதான ரஜினிக்கு இதான் டார்கெட் நேற்று கூட அந்த கூட்டத்தில் இது மாதிரி பேச்சுகள் நடந்துருக்குமா நடந்திருக்கு திமுகவுக்கு எதிரான பேச்சுகள் தான் பெரிய அளவுக்கு

ஆதன் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் மேடை நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி பல்வேறு துறைகளில் சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம் அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் பத்திரிகையாளர் நக்கீரன் பிரகாஷ் நம்மிடையே இருக்கிறார் அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்றன வாருங்கள் அவரிடமே கேட்போம் வணக்கம் திரு பிரகாஷ் சார் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்குங்க சார் ரஜினிகாந்தினுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் மக்கள் மன்றத்தின் மாவட்ட செயலாளர் கூட்டம் நேற்றைக்கு நடந்தது ஒரு பத்திரிக்கையாளர் சந்திப்பையும் அவர் சந்தித்து பேசியிருக்கார் ஒரு சிறு ஏமாற்றம் மட்டும் எனக்கு இருக்குன்னு பதிவு பண்ணியிருக்காரு என்ன நடந்திருக்கும் நேற்று மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் என்னென்ன விஷயங்கள் விவாதிக்கப்பட்டிருக்கோம் ஒரு அரசியல் முன்னெடுப்பு கட்சி ஆரம்பிக்க போறாரு அப்படின்றதுக்கான ஒரு கூட்டமான இதை வந்து நம்ம எடுத்துக்க முடியுமா அந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்தை கண்டிப்பாக கட்சியை ஆரம்பிப்பதற்கான ஒரு முன்னெடுப்பு தான் இதுக்கு முன்னாடியே அவர் மாவட்ட ரஜினி மக்கள் மன்றத்தோட மாவட்ட செயலாளர்களை அவர் சந்திச்சிருக்காரு மன்ற பொறுப்பாளர்கள் இருந்திருக்காரு மன்ற பொறுப்பாளர் அந்த ராவை மாற்றிட்டு சுதாகர்னு ஒருத்தர் கொண்டு வந்தார் நிறைய மாற்றங்கள் பல பேர் வெளியில் நீக்கியிருக்காரு பல பேரை சேர்த்துருக்காரு இது மாதிரி பல மாற்றங்களை வந்து ரஜினி மன்றம் வந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கு ரஜினி மன்றம்ன்றது தான் கடந்த இருபது வருஷத்தில் ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு ரசிகர் மன்றம் பெரிய அளவுக்கு ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு ரசிகர் மன்றமாக அவர் அதை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காரு அவருக்கான அரசியல் இயம் என்பது எப்பொழுதுமே அவருக்கு ஆனால் அரசியல் ஏம் என்பது இருந்துக்கிட்டே இருக்கு சரி அதோட ஒரு தொடர்ச்சியாக தான் அவர் வந்து மாவட்ட செயலாளர்களை பார்த்துருக்காரு அந்த மாவட்ட செயலாளர்கள் சந்திப்புலேயும் ஒரு ஃபார்ம் கொடுத்துருக்காரு அதில் வந்து கூட்டணி அரசியல் எப்படி அரசியலை எதிர்கொள்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு பத்து கேள்விகள் கேட்கப்பட்டிருந்தது அந்த கேள்விகளுக்கு வந்து நேற்றுக்கு நடந்த கூட்டத்தில் அந்த ஃபார்ம்ஸை வந்து அவங்க ஃபில்அப் பண்ணி கொடுத்துருக்காங்க கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்க பேசியிருக்காங்க ஒரு சில பேர் பேச வச்சுருக்காரு அவர் கேட்டிருக்காரு அதுக்கப்புறம் ரஜினியும் பேசியிருக்காரு பேசிவிட்டு எல்லா முடிவையும் நான் எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு பாசிட்டிவ் ஹோப்ஸை மட்டும் சொல்லிவிட்டு அவர் இது பண்ணியிருக்காரு ஆனால் பேட்டிக்கு முடிவில் வந்து அந்த கூட்டத்துக்கு முடிவில் அளித்த பேட்டியில் அவர் வந்து என் நான் ஒரு விஷயத்தை எதிர்பார்த்தேன் அதில் எனக்கு ஏமாற்றம் தான் அது என்னவென்று பிறகு கூறுகிறேன் என்று சொல்கிறாரு அதான் என்ன ஏமாற்றம் அதாவது அவர் வந்து மூணு பாலிட்டிக்ஸை வந்து முன்வைக்கிறார் சார் ஒன்று வந்து கூட்டணி ரைட் ரெண்டு வந்து இளைஞர்களுக்கான வாய்ப்பு மூன்றாவது வந்து அவர் முதல்வா முதலமைச்சராக வரமாட்டேன் நான் நான் வேறு யாரையாவது கை காட்டுவேன் ஆனால் கட்சி தலைவராக தான் நான் இருப்பேன் வழிகாட்டுதல விஷயங்களை நான் பண்ணுவேன் இந்த மூணு விஷயங்களை முன்வைக்கிறார் சார் இதில் வந்து இளைஞர்களுக்கான வாய்ப்பில் வந்து நீங்கள் வந்து நிறைய பேர் வயசானவங்க இருக்கீங்க உங்களுக்கான வாய்ப்புகள்லாம் குறைஞ்சிரும் ஒவ்வொரு பேரண்டல் பாடிலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கட்சியிலையும் மகளிர் அணி தொழிற்சங்க அணி மாணவர் அணி அந்த அணி இந்த அணின்னு சொல்லிட்டு ஒரு ஐம்பதாயிரம் பேர் நிர்வாகிகளாக வராங்க அந்த மாதிரி நம்ம மன்றத்தில் நிர்வாகிகள் பேட்டர்ன் வந்து அந்த மாதிரி இருக்காது இளைஞர்களுக்கு தான் நான் வந்து வாய்ப்பு கொடுப்பேன் அதிகமாக நாற்பது வயதுக்கு குறைவான இளைஞர்களுக்கு தான் நான் நிறைய வாய்ப்பு அதெல்லாம் இருக்காது அந்த மாதிரி அணிகள் வழக்கறிஞர் அணி மாணவர் அணி அந்த மாதிரி அணிகளே இருக்காதுன்ற சொல்ல அந்த மாதிரி வச்சிருப்பாங்க நிர்வாகிகளாக இருப்பாங்க சரி அந்த அணிகள் வேணா இருக்கலாம் ஆனா அதுல இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து நான் வாய்ப்பு கொடுப்பேன் முதியவர்களை நான் வந்து விட்டுட்டேன் இப்போ புதுசா வந்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பேன் அப்படின்லாம் நீங்க சொல்லக்கூடாது பெரும்பாலும் நான் வந்து இளைஞர்களுக்கு தான் வாய்ப்பு கொடுக்க போறேன் சரி அப்படின்ற அடிப்படையில் அதுக்கப்புறம் நீ இது நீங்க கிட்டத்தட்ட நல்லா அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு அரசியலுக்கு வரமாட்டார் அவர் கட்சி ஆரம்பிப்பார் அப்படின்ற கேள்வியெல்லாம் தாண்டி ரஜினி வந்துட்டார் சரி இன்னைக்கு வந்து ரஜினி என்பது நிஜம் அடுத்து வரக்கூடிய படம் இருக்கு இல்லைங்களா அன்னாத்த மாதிரி ரஜினி அரசியல் கட்சி ஆரம்பிப்பது என்பது நிஜம் நிஜம் அவர் வந்து அரசியல் காலத்தில் குதிக்க போகிறது நிஜம் அதுக்கான பரீட்சார்த்த வேலைகளை ஆரம்பிச்சிருப்பது நிஜம் சரி ஆக மொத்தம் ரஜினியுடைய அரசியல் என்ட்ரி வந்து தேட்டர் குறிக்கப்பட்ட ரிலீஸாக உள்ள ஒரு படத்தை போல மிக தெளிவான ஒரு விஷயமாக அது மாறி இருக்கிறது அரசியல் விஜயம் அந்த அடிப்படையில் தான் அவர் வந்து அந்த நிர்வாகிகள் கிட்ட கேள்வி கேட்கிறாரு அப்போ அவருக்கும் நிர்வாகிகளுக்கும் வந்த முரண்பாடு என்னன்னா நீங்க முதல்வர் அப்படின்னு சொல்லி நாங்க ஓட்டு கேட்டாதான் வந்து ஜனங்க ஓட்டு போடுவாங்க நீங்க கை காற்ற யாரோ ஒருத்தர் முதல்வர் அமைச்சர் ஆவாரு நான் வந்து நீங்க வந்து முதல்வர் அர்ஜுன் பட பாணியில வந்து மூலையில் எண்ணிப்பேன் அப்படின்ற கதையெல்லாம் வந்து நடக்காது நீங்க முதல்வராக வரணுன்றதுதான் வந்து

அவரை வந்து முதல் அவரை வந்து ஒரு கட்சி தலைவராகவும் மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தலைவராகவும் ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு தலைவராகவும் முதல்வராகவும் அவரும் நாளைய முதல்வர் தானே சொன்னாங்க பேச்சில் பிரச்சாரத்தில் எல்லாத்துலேயுமே நாளைய முதல்வர் கமல்ஹாசன் தான் சொன்னாங்க அவரை வச்சு முழுக்க அவர் ட்ரை பண்ணி பார்த்தார் போனி ஆகலை நகர்ப்புறங்களை தாண்டி அவருக்கு ஓட்டு வரல அவருடைய திரைப்படங்களை மாதிரி அது வந்து ஒரு ஏ சென்டர் சினிமா மட்டும்தான் அது ரஜினியோட படம் வந்து ஏ சென்டர் பி சென்டர் சி சென்டர் மூணு சென்டர்லையும் கிளிக் ஆகிற சினிமா கமலோட படங்கள் வந்து எலைட் ஆடியன்ஸ்க்கு ஆன படங்கள் அந்த மாதிரி அவருடைய படம் வந்து கிளிக் ஆகல அதனால ரஜினியும் கமலும் நண்பர்கள் மூலமாகவும் பேசியிருக்காங்க அவங்களும் ஒன்னா சேர்ந்து பேசியிருக்காங்க பேசியிருக்கும் போது கமல் வந்த முடிவு என்னன்னா எந்த படம் வந்து போனி ஆகல நான் இனிமே போட்டு தனியா வந்து படத்தை பேசியிருக்காங்க இல்ல அவரோட படம் என்பது அவருடைய மக்கள் நீதி மையம் அவங்க பாணியிலேயே சொல்றீங்க அவங்க பாணிலேயே சொல்றேன் மக்கள் நீதி மையம்ன்றது போனி ஆகல அது வந்து வெறும் ஏ சென்டர் படமாவே இருக்கு அது கீழே போல அப்ப நான் வந்து ரஜினியோட நான் சேர்றேன் ரெடி ஆயிட்டாங்க ரெடி ஆயிட்டாங்க ரெண்டு பேரும் ரெண்டு பேருக்குமான காமன் அஜெண்டா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணது வந்து ஸ்டாலினை வீழ்த்துறது போன தடவை மக்கள் வீழ்த்த ரஜினியும் கமலும் ஒன்று சேர்வாங்க கமலும் ரஜினியும் ஒன்று சேர்றாரு நேற்று கூட என்ன நேரம் தான் முடிவு செய்யும் அப்படின்றாரு ரஜினிகாந்த் அது நேரம் தான் முடிவு செய்யணும்னு இப்போ வரைக்கும் சொல்றாரு நேரம் தான் முடிவு செய்யும் காலம் தான் பதில் சொல்லுன்றாரு நேரம் தான் முடிவு பண்ணுன்றாரு நீங்க ஒன்று பார்த்துக்கோங்க கலைஞர் ஜெயலலிதாவுக்கு அப்புறம் ஸ்டாலின் ஓரளவுக்கு கிரௌடை புல் பண்ணிக்கிட்டு வர்றாரு திமுக அது வந்து ஒரு ஆர்கனைஸ்டு கிரவுடு சரி பாத்தீங்களா கண்ணப்பன் விழால வந்து ஸ்டாலினுக்கு ஒரு மாநாடு போல் ஒரு கூட்டம் வந்தது அப்படின்னா ஸ்டாலினோட திமுக என்பது வந்து ஒரு கேடர் பார்ட்டி ஆர்கனைஸ் த க்ரௌடு தான் கொண்டு வருவார் உதாரணத்துக்கு டிடிவி எல்லாம் வந்து கிரௌடு வர மாதிரி ஒரு சீன் வரும் அது வேன்ல கூட்டிட்டு வந்து இறக்கி விட்டு இந்த பாயிண்ட்லேருந்து அந்த பாயிண்ட் போறதுக்குள்ள திருப்பியும் வேன்ல கொண்டு வந்து இறக்கி விடுற மாதிரி ஒரு பாயிண்ட்லாம் போன தேர்தல் பிரச்சாரத்துக்கு அப்போ நடந்தது டிடிவிக்கு நார்மல் க்ரௌடு உங்களுக்கு எங்க வரும்னு பார்த்தீங்கன்னா சவுத் தமிழ்நாட்டில் அவருடைய சமூக பிரிவை சார்ந்தவங்க இருக்கக்கூடிய பகுதிகளில் அவருக்கு நார்மலாக வரும் ஆனால் கலைஞருக்கும் ஜெயலலிதாவுக்கும் அதுக்கு பிறகு நேச்சுரல் க்ரௌட் புல்லர் அப்படின்னு பார்த்தா கமலஹாசன் கிடையாது கமல்ஹாசன் ஒரு பேக்கெட் க்ரௌட் புல்லர் தான் ஒரு ஒரு ஆயிரம் பேர் உள்ள ஒரு ஐநூறு பேரை க்ரௌட் புல்லர் கொண்டு வருவாங்க சரி அதுக்கப்புறம் நேச்சுரல் க்ரௌட் புல்லர்னு பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் தான் சரி ரஜினிகாந்த் இப்போ வந்து ஒரு பப்ளிக் டயஸில் வராரு நிற்கிறாருன்னா அது வந்து கட்சியை தாண்டி எல்லாத்தையும் தாண்டி பொதுமக்களை கொண்டு வரக்கூடிய ஒரு பெரிய ஃபிகர் சரி அந்த மாதிரி ஒரு ஃபிகராக இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து அரசியல் கட்சின்ற அடிப்படையில் அவர் வர்றாருனா அவருக்கு எப் எந்த அளவுக்கான வரவேற்பு என்பது இருக்கும் எப்படியான ஒரு எதிர்பார்ப்பு என்பது இருக்கும் அப்படின்றது வந்து ஒரு மிக பிரம்மாண்டம் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய திமுகவில் இருக்கக்கூடிய பலர் அதே மாதிரி அதிமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சர் செங்கோட்டையன் உட்பட பலர்

புது பிரவாகம் மாதிரி வந்து அவரோட சேர்றாங்க ப்ரொவைடர் அவர் வந்து ஒரு நல்ல இவங்களுக்குலாம் ஒரு நல்ல மரியாதையுடைய பதவிகள் அவர் கொடுக்கணும் அந்த அடிப்படை தான் அவங்களுக்கு அவங்களுக்கான அரசியல் எதிர்கால இந்த விஷயங்கள் அதெல்லாம் அவர் கொடுப்பாரு அந்த மாதிரி ஒரு ஃப்ரேம் ஒர்க்குக்கு போயிட்டாங்க பேசிக்கிட்டாங்க கமலோட பேச்சுவார்த்தை நடக்குது அன்புமணியோட பேச்சுவார்த்தை நடக்குது அரசியல் கூட்டணி பேச்சுவார்த்தைகளே நடந்து ரஜினி தரப்பு ரஜினி தரப்பு பேசுறாங்க ரஜினி ரஜினியை ரஜினி இரண்டாம் கட்ட தலைவர்கள் பேசுறாங்க இரண்டாம் கட்ட ஒரு அறிவு ஜீவிகள் வட்டாரம் ஒண்ணு இருக்கு அது பேசுது பாஜக பேசிக்கிட்டு இருக்கு இது பாஜக எதுக்கு பேசுறாங்க பாஜக வந்து ரஜினியை அரசியலுக்கு கொண்டு வரணும் ரஜினிய வந்து தங்கள் தரப்பு ஆதரவு பிகரா கொண்டு வரணும்னு சொல்லிட்டு குருமூர்த்தியோட சிரமம் ஒன்று இருக்குது இதுல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 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 குறிப்பிட்ட சமூகம் ஒரு ஆறு சதவீதம் இருக்கக்கூடிய சமூகம் வந்து தமிழக அரசியல தொடர்ந்து டாமினேட் பண்ணியிருக்கு அது காங்கிரஸ் ஆக இருந்தாலும் சரி திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர பாக்கி பீரியட்ல எல்லாத்தையும் ஒரு குறிப்பிட்ட திராவிட இயக்கம் வர்சஸ் ஒரு குறிப்பிட்ட சமூகம் அப்படின்ற ஒரு மோதல் நடந்துகிட்டே இருக்கு இப்போ நீங்கள் ஜெயலலிதா அவங்க அரசியலுக்கு இருக்கும்போது அந்த குறிப்பிட்ட சமூகத்தோட பிரதிநிதியா அவங்கள பார்த்தாங்க அதே மாதிரி எம்ஜிஆர் அரசியல் இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தோட பிரதிநிதியா அவங்கள பார்த்தாங்க காங்கிரஸ் போதும் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தோட பிரதிநிதியா அவங்கள பார்த்தாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய பாஜகவுலயும் அந்த ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு மற்ற திராவிட இயக்கங்களுக்குமான மோதல் தான் ஓடிக்கிட்டு இருக்கு இப்போ ரஜினிகாந்த்ன்ற ஃபேக்டர் வரும்போது லதா ரஜினிகாந்த் ஒரு ஃபேக்ட்ரி மேலே வரும் சரி லதா ரஜினிகாந்த் அந்த குறிப்பிட்ட சமுதாயத்தை சார்ந்தவங்க அந்த குறிப்பிட்ட சமுதாயத்தோட லாபியும் ரஜினிகாந்துக்கு இருக்கு ஸோ ரஜினிகாந்த் வந்து எல்லா ஒரு ச ஒரு வகையில மாஸ் புல்லரு ஒரு சைடில் அந்த ஆதிக்க சமூகத்துடைய லாபிக்கு உட்பட்ட ஒரு நபர் இந்த ரெண்டு டைமென்ஷன்லயும் அவர் ஃபிட்டாவதுனால அவரை எப்படியாவது களத்தில் கொண்டு வந்து தங்களுக்கு ஆதரவா அதிமுகவுக்கு ஆதரவா பாஜகவுக்கு ஆதரவாக கொண்டு வந்து சொல்லிட்டு பாஜக ஒரு பெரிய முயற்சியில் இருந்தது அந்த பெரிய முயற்சியுடைய இன்னைக்கு டைமென்ஷன் எந்த லெவலில் இருக்குன்னா பாஜகவோட எல்லா சிக்னலுக்கும் ரஜினி ஒத்து போல ரைட்டுங்களா அவர் திருவள்ளுவருக்கும் எனக்கும் மத சாயம் பூசுறாங்க அப்படின்ற ஆரம்பிச்சு சிஏஏ க்கு ஆதரவா அவர் பேசின பேச்சு நிலைப்பாட்டிலேருந்து இருந்து இன்னைக்கு மாறி இன்னைக்கு பல முஸ்லீம் குழுக்களை சந்திச்சு பேசி உங்க நிலவரத்தெல்லாம் நான் அமித்ஷா கிட்ட எடுத்து சொல்றேன் அமித்ஷாவும் நீங்களும் சந்திக்கிறதுக்கு ஏற்பாடு பண்றேன் அப்படின்னு அந்த முஸ்லீம் கிட்ட ரஜினி பேசக்கூடிய வகையில் அந்த அளவுல போனாலும் பாஜகவோட ஒரே அஜெண்டா என்ன திமுக ஆட்சிக்கு வரக்கூடாது அதுக்கு ஸ்டாலின் எதிர்ப்பு ஸ்டாலினுக்கு விழக்கூடிய வாக்குகளை சிதறடிக்கணும் அதுக்கு ரஜினிகாந்த் இன்னைக்கு தயாராகிட்டு சிதறடிச்சுட்டா ஸ்டா அது வந்து ரஜினிக்கு பலமா இருக்குமா இல்லையா ரஜினிக்கு பலமா இருக்கோ இல்லையோ திமுகவுக்கு பலவீனமா இருக்கும் எப்படி மக்கள் நல கூட்டணின்னு ஒன்னு உருவாக்கி திமுக ஜெயிக்க வேண்டிய தேர்தலில் ஒன்று புள்ளி ஒன்று சதவீத வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக வெற்றி பெறுவதற்கான ஒரு நிலையை உருவாக்குனாங்களோ சரி அந்த மாதிரி இந்த வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் மூன்றாவது அணியாக ரஜினிகாந்த் தலைமையில் ஒன்று உருவாக்கி அதுல வந்து திமுக ஓட்டுகளை கபலீகரப்படுத்தி திமுக ஜெயிக்க விடாம பண்ணி ஒரு நிலையை உருவாக்குவதற்கு ஸ்டாலின் முதல்வர் முதல்வராவதற்கு எந்த அளவுக்கு கட்டை போட முடியுமோ அதற்கான முயற்சிகளில் என்ற ஒரு பெரிய பிகரை இறக்கி விடுறதுல பாஜக மறைமுகமா வெற்றி பெற்று இதுல ரஜினிகாந்த்க்கு என்ன லாபம் ரஜினிகாந்த் என்ன நினைக்கிறார்னா நான் வரணும் எப்படி விஜயகாந்த் வந்து எதிர்க்கட்சி தலைவர் அளவுக்கு அவர் வந்து நின்று தமிழக அரசியலில் ஒரு நடிகராக தன்னோட முத்திரையை பதிச்சிட்டு போனாரோ அந்த மாதிரி ரஜினிகாந்த்னா யாருன்னு நான் காட்டணும் தேர்தல்ல நிக்கணும் தேர்தலில் வரணும் முதல்வர் ஆகணும்னு ஆசை எல்லாம் இல்ல முதல்வர் ஆகணும்னா அவருக்கு ஆசை இல்லை சரி இப்போதை வரைக்கும் ஆசை இல்ல அதிகபட்சம் ஒரு எதிர்கட்சி தலைவர் ஆகணுன்றது அவருடைய ஆசையா இருக்கு இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் எதிர்கட்சி தலைவர் ஆகணும் அதே நேரத்துல ஸ்டாலின் மாதிரி ஆட்களுடைய கனவுகளை வந்து தகர்க்கணும் சரி மூன்றாவது அணியின்ற அடிப்படையில் அந்த கனவுகளை தகர்க்கணும்னு ஒரு எதிர்பார்க்கு திமுகவை வீழ்த்தணுன்றதுதான் பிரதான நோக்கம் திமுகவை வீழ்த்தணுன்றது ஒரு பிரதான ரஜினிக்கு இதுதான் டார்கெட்டு நேற்று கூட அந்த கூட்டத்தில் இது மாதிரி பேச்சுகள் நடந்திருக்குமா நடந்திருக்கு திமுகவுக்கு எதிரான பேச்சுகள் தான் பெரிய அளவுக்கு நடந்து கூட்டத்திலே கூட்டத்திலேயே பேச பேசினவங்களும் பேசியிருக்காங்க அவங்களுடைய டார்கெட்டும் வந்து ரஜினியுடைய பவரை காட்டணும் வர்றேன் 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 வரேன்னு ஒரு படத்துல சொல்கிறான் தொண்ணூத்தாறு திரும்ப வந்துருச்சுடா ரஜினி அரசியலுக்கு வரான்னு சொல்றாரு அப்படின்னு அந்த மாதிரி வர்றேன் வரான் வரான் வரான்னு சொல்லி 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 கிளப்புன அந்த பில்டப் வந்து பொய் இல்லை அது உண்மை ரஜினி வராரு ரஜினி அரசியலுக்கு உள்ளே வராரு ரஜினி வந்து வந்தால் ரஜினியோட இம்பேக்ட் என்ன இருக்கும் அதை மக்கள் தெரிஞ்சுக்கணும் ஒரு படத்தில் ஒரு என்ட்ரி மாதிரி உள்ளே வந்துட்டு பரபரப்பாக ஏற்படுத்திட்டு அதுக்கப்புறம் பின்னாடி போனால் கூட அவர் போவார் ஒரு வேளை அந்த எக்ஸ்பிரிமெண்ட் சக்ஸஸ் ஆச்சுன்னா அவர் தொடர்ந்து அடுத்த கட்டமாக எம்ஜிஆர் முதல்ல ஆரம்பித்தப்போ எம்பி ஆரம்பித்தார் அதுக்கப்புறம் முதல்வராக வராரு சரி இல்லையா அவரோட கட்சி வந்து திண்டுக்கல்ல எம்பி தேர்தலில் நிற்கக்கூடிய ஒரு கட்சியாக ஜெய்சதா கட்சியாக வந்து வருது அதுக்கப்புறம் அவர் முதல்வர் வர்றாரு அந்த மாதிரி அடுத்த கட்டமாக அவர் முதல்வருக்கு ஏம் பண்ணலாம் சரி ஆனால் இப்போதைய ஏம் வந்து அவருக்கு முதல்வர்ன்றது இல்லை ரஜினா யாரு ரஜினியோட பவர்னா என்ன விஜயகாந்த் அரசியலுக்கு வரும்போது ஆறு சதவீத வாக்குகளை வந்து விஜயகாந்த் பெற்றார் பெரிய அளவுக்கு பெற்றார் ஏடிஎம்கே கூட்டணி வச்சோம்னா ஒரு எதிர்கட்சி தலைவராக வந்து உட்கார்ந்தாரு அந்த மாதிரி ரஜினி இந்த முறை யாரோடையும் கூட்டணி இல்லாம தனியா கூட வரலாம் எப்படி வேணா வரலாம் அவர் அந்த எந்த ஃபார்ம்ல வராரோ ஆனா ரஜினின்ற ஒரு ஃபார்முக்கு ஒரு மரியாதை இருக்கு சரி ஒரு இம்பாக்ட் இருக்கு இல்ல முதல்வர் தான் ஏமாற்றம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க அங்க அவங்க ஏத்துக்க மாட்டேன்ட்டாங்க மாவட்ட செயலாளர்கள் அதனால தான் அவர் அந்த வருத்தத்தை அவர் பதிவு பண்றாருன்னு நீங்க சொல்றீங்க ஒரு என்ன சொல்றாங்க ரஜினிக்கு இந்த பொருளாதார ரீதியா பணம் சம்பந்தமான அரசியல் கட்சி தொடங்குனா பணம் வேணும்ல அதெல்லாம் சிக்கல் இருக்கு ரஜினிகாந்த்ன்றாங்களே அது உண்மையா அது உண்மை இல்ல அவரோட சிக் உண்மையான சிக்கல் உடல்நிலை அவருக்கு உடல்நிலை சரியில்ல அவருக்கு சில பிரச்சனைகள் அவருக்கு உடல்நிலை ரீதியா இருக்கு அந்த பிரச்சனைகள்லாம் வந்து அதை தாண்டி அவர் வந்து ஒரு முதல்வர் அப்படின்ற வேட்பாளர் முதல்வர் அப்படின்ற ஒரு சீனாரியோவுக்கு வரணும்னா அவரு ரொம்ப கடுமையா ஓட வேண்டியிருக்கும் அந்த ஓட்டத்துக்கெல்லாம் அவர் தயாரா இருக்காரா இல்லையா அது அவரோட உடல்நிலை ஒத்துக்குமா இல்லையா அப்படின்றதெல்லாம் யோசிக்கிறார் ஃபைனான்ஸ் வந்து ரஜினின்ற ஃபேக்டர் வந்து இன்னைக்கு வந்து ஸ்டாலின் முதல்வராக விடாமல் தடுக்கக்கூடிய ஒரு ஃபேக்டர் ரஜினி வரும்போது ஆன்டி டிஎம்கேக்கு வந்து நிறைய ஃபினான்ஸ் இருக்கு ப்ரோடிஎம்கேவோட ஆன்டிடிஎம்கேகே போட்டான்சஸ் இருக்கு இந்தியா தமிழகத்தில் இருக்கக்கூடிய தொழிலதிபர்கள் இருக்காங்க நிறைய இருக்காங்க உதாரணத்துக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழக ஆட்சியாளர்கள் வந்து டெல்லியில தேர்தலை சந்திக்கிறதுக்கு ஒரு பெரிய அமௌண்ட் எடுத்துட்டு போய் டெல்லிக்கு கொடுத்ததா ஒரு செய்திகள்லாம் உண்டு பாஜக அதே மாதிரி கர்நாடகா தேர்தலில் பாஜக தமிழ்நாட்டில் இருந்து இன்றைய ஆட்சியாளர்களிடம் வந்து பணம் போனதா ஒரு கவுண்ட்லாம் இருக்கு ஸோ அரசியல்ல பணம்ன்றது வந்து சொட்டுக்கு போட்டா வந்துடும் இப்போ மக்கள் நல கூட்டணியை வந்து ஸ்டாலினை எதிர்த்து நிக் உருவாக்கணும்ன்றதுக்காக அன்றைய முதல்வராக இருந்த ஜெயலலிதா பணம் கொடுத்தார் என்று செய்திகள் வந்திருந்தது அதாவது திமுகவை வீழ்த்தணும் திமுகவோட ஓட்டுகளை பிரிக்கணும் அதை வச்சு ஏடிஎம்கே ஜெயிக்கணுன்றதுக்காக அன்றைய முதல்வர் ஜெயலலிதா செலவு செஞ்சதா செய்திகள் அன்றே வந்தது அது போல திமுகவை வீழ்த்தணும் ஒரு விஷயத்துக்கு அரசியல் ரீதியா முயற்சி பண்றாங்கன்னா பணம் தாராளமாக கிடைக்கும் அதெல்லாம் ஒரு இஷ்யூவே ரஜினிகாந்த் இப்ப முன் வச்ச கால பின் வச்சிருக்காரா சார் அப்படி பார்க்க முடியுமா ஏன்னா முதல்வர் ஆகணும்ன்ற ஆசை எனக்கு இல்ல முதல்வர் நான் வேற ஒருத்தர் கைய மாதிரி பேச்சுக்கள் யூகத்தின் அடிப்படையில் தான் நம்ம பேசுகிறாங்க என்ன பேசுனாங்கன்னு நமக்கு தெரியாது பட் அப்படின்னா அவர் வந்து தான் எதற்காக நம்ம என்ன நோக்கத்துக்காக அரசியல் வரணும்னு நினைச்சாரோ அதுல இருந்து பின்வாங்குறாரோ அவர் எந்த நோக்கத்துக்காக அரசியலுக்கு வரணும்னு அதான் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் நிற்போம் அதிகாரத்துக்கு வருவோம் அந்த நாட்டாடிக்கு போவோம்னாருல அது மட்டும் இல்லை இப்போ அவரோட ஸ்ட்ராட்டஜி என்னன்னா சிக்ஸ்டி ஃபார்ட்டி நாம வந்து அறுபது நிற்போம் நாற்பது வந்து கூட்டணி கட்சிகள கொடுப்போம் பேசிருக்காரு தொகுதி தனியாலா யார் கூட்டணிக்கு தயாரா இருக்காங்க ரஜினி கூட ரஜினி கூட இன்னைக்கு லெவல்ல வந்து கமலஹாசன் தயாரா இருக்காரு பாட்டாளி மக்கள் கட்சி தயாரா இருக்கு இப்போ ராஜ்யசபா எம்பி தேர்தலில் வந்து அதிமுக இருந்து நிறைய பேர் பிச்சுக்கிட்டு வர போறாங்க சீட்டு கொடுக்கலன்னா சரி அந்த மாதிரி அறிவிச்சு போறாங்க பதினஞ்சு வரைக்கும் டைம் இருக்கு ஆமா அதுல வரக்கூடிய அதிருப்திகள் அதிமுக மேல இருக்கக்கூடிய அதிருப்திகள் அதிகமா இருக்கக்கூடிய பல கட்சிகள் அங்க இருக்கு சரி உதாரணத்துக்கு பாமக இங்க வந்துருது பல கட்சிகள் பண்ணிட்டீங்க பாமக ரஜினி கூட பேசிக்கிட்டு இருக்காங்க ரொம்ப க்ளோஸா பேசிக்கிட்டு இருக்காங்க நல்லா தெரியும்ன்றதுனால சொல்றேன் அவர்கள் ஏத்து அனுபவம் என்ன திரு ராமதாஸ் அவர்களுடைய ராமதாஸ் ஐயாவோட அனுபவம் என்ன ரஜினி அனுபவம் என்ன அப்படி பார்த்தா எடப்பாடியோட தலைமை ஏத்து இருக்காருல்ல அவரு கூட்டணியர் தலைமை யாரு சரி எடப்பாடியோட அனுபவம்னா ராமதாசோட அனுபவம் என்ன சரி எடப்பாடியோட பேச்சு திறன்னா ராமதாஸோட பேச்சு திறன் எடப்பாடியோட அறிக்கை வெளியிடும் திறன் என்ன கப்பராமாயணத்தை இயற்றியவர் யாருன்னு தெரியாமல் சேக்கு யார்னு சொன்ன எடப்பாடி எங்க தமிழில் ஆய்ந்து ஆராய்ந்து அறிக்கைகள் வெளியிட்டு தமிழக கலைஞருக்கு அப்புறம் தமிழக அரசியல் வரலாற்றின் திறனை தீர்மானிக்கக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய ராமதாஸோட இது என்ன ஐட்டா திருமாவளவன் மாதிரி ஆட்களுடைய எதுன்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கெப்பாசிட்டி வைகோவுக்கு இருக்கக்கூடிய திறமை நீங்கள் ஸ்டாலினோட மதிப்பிட முடியுமா வைகோவுடைய பேச்சு திறன் என்ன ஆளுமை என்ன அவருடைய செல்வாக்கு என்ன அவருடைய வரலாறு என்ன அவருடைய ஹிஸ்டரி என்ன இதெல்லாம் அவங்க இது கூட்டணின்னு வரும்போது அரசியல் உடன்பாடு தேர்தலுக்கான ஒரு அரசியல் உடன்பாடு இதில் வந்து நான் பெரியவன் நீ பெரியவன் ஜெயலலிதாவோட தலைமையை ஏற்றுக்கிட்டு போயிருக்காரு ராமதாஸ் ஜெயலலிதாவோட தலைமை ஏற்று போயிருக்காரு ராமதாஸோட அரசியல் அனுபவம்னா அவருடைய குறைந்தபட்ச டாக்டர் படிப்புனா ஜெயலலிதாவோட படிப்பு என்ன அது ஜெயலலிதா உடைய தலைமை ஏற்றுன்னு போயிருக்காங்க அதெல்லாம் நம்ம அரசியல்னு வரும்போது நீங்க யார் தலைமை யார் இருக்கிறது இல்லை யார் வந்து ஓட்டு வாங்குவாங்களோ யார் கொண்டு வருவாங்களோ அதுக்கேற்ற மாதிரி விஷயங்களுக்காக ஈக்குவேஷன்ஸ்க்காக அவங்க வர முடியும் இப்போ ராமதாஸ்க்கு ஒரு பெரிய இப்ப நாளைக்கு நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் ஒரு இழுபறி சட்டமன்றம் வருதுன்னு வைங்க தொங்கு சட்டமன்றம் வருதுன்னு வைங்க ராமதாஸ்க்கு ஒரு கணிசமான எம்எல்ஏக்கள் சீட்டை வந்து ரஜினி வாங்கி தருவார்னா அதுக்கப்புறம் பார்கேனிங் போலாம்ல ராமதாஸ் ஒரு துணை முதல்வர் கேட்கலாம் அடுத்து அமையக்கூடிய ஆட்சியில் அந்த பார்கெனிங் போவல கர்நாடகா ஸ்டைலில் துணை முதல்வர் கேட்கலாம் அது கேட்கலாம் இது கேட்கலாம் நிறைய விஷயங்கள் அதுக்குள்ள நடக்கும் ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் நடப்பதற்கான ஒரு இந்த தேர்தல் களத்தை இப்போ முழுக்க முழுக்க திமுகவுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய தேர்தல் களத்தை சிஏஏ எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்கள் மூலமாக திமுகவுக்கு மிக மிக சாதகமாக இருக்கக்கூடிய இந்த தேர்தல் களத்தை மாற்றுவதற்காக ரஜினிகாந்தை களமிறக்குவதற்கு ஒரு அறிவார்ந்த ஆதிக்க படை வந்து தயாராக இருக்கு அந்த படைக்கு ரஜினிகாந்த் தலைமையம் ரஜினிகாந்தும் தயாராயிட்டாரு அவர் களமிறங்குற ரஜினியின் வருகை ஸ்டாலினோட திமுகவுக்கு எப்படி இருக்கு அதை எதிர்கொள்ள தயாராக தான் இருக்காங்க ரஜினி எதிர்கொள்ள தயாரா இருக்காங்க சார் அவங்க ஏன் ரஜினியை பார்த்து போய் விறாங்க ரஜினி வந்து திமுகவுக்கு எதிரியே கிடையாது கலைஞரை வந்து ரஜினி சந்திக்க வரும்போது வந்து முகம் மலர்ச்சியோடு வரவேற்றவர் வந்து ஸ்டாலின் அதே கமல் சந்திக்க போகும்போது நடந்த நிகழ்வுகள்லாம் வேற ரஜினி சந்திக்க போகும்போது முகமலர்ச்சியோட அவரை வரவேற்றவர் ஸ்டாலின் ரஜினி தொண்ணூத்தாறில் வந்து திமுக அரசு அமைவதற்கு அண்ணாமலை சைக்கிளை விட்டு தமாக உருவாக்கி நிற்க வச்சவங்க தான் ரஜினிகாந்த் ஸோ ரஜினிகாந்த் வந்து திமுகவுக்கு எதிரான ஒரு ஃபோர்ஸ் கிடையாது திமுக நினைக்கல ரஜினி மன்றத்தில் இருக்கக்கூடிய பலரும் திமுக அனுதாபிகளாக தான் இருக்கிறாங்க இவர் திமுகவை எதிர்த்து இவர் வருவார்னா ரஜினியா திமுகன்னு பார்த்தா ஒரு செக்ஷன் வந்து திமுக தான் முடிவு பண்ணும் அதே மாதிரி இஸ்லாமிய வாக்காளர்கள் வந்து ரஜினியா திமுகவான்னு கணக்கில் எடுத்துக்கிட்டா சிஏ எதிர்ப்புல வெகுண்டெழுந்து நிற்கக்கூடிய அந்த மைனாரிட்டி மக்கள் திமுக எதிர்ப்பு பக்கம்தான் அவங்க நிற்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா ரஜினியுடைய ஊசலாட்டம் அந்த விஷயத்துல பயங்கரமா இருக்கு ஸோ ரஜினியை எதிர்கொள்றதுல திமுகவுக்கு எந்த சிக்கலும் இல்லை அவங்க எம்ஜிஆரே எதிர்கொண்டுவாங்க அதனால எதிர்பார்க்க இன்னொன்று திமுக என்பது தொண்டர்கள் கட்சி சரி ரஜினி கொண்டு வருவது ஒரு மாஸ் கட்சி ஒரு மாசை பார்த்து பொதுமக்கள் ஓட்டு போடக்கூடிய ஒரு மனநிலையை ரஜினி கொண்டு வராரு அது எம்ஜிஆருக்கு அப்புறம் ஜெயலலிதாக்கு அப்புறம் ரஜினிக்கு அந்த மாசுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால அது ஒரு ஒரு மென்டலிட்டியா ஒரு ஃபோர்ஸா வந்து பார்க்கறோம் பார்க்க முடியுது பார்க்கறோம் நம்ம சரி மற்றபடி திமுக வந்து ரஜினியும் பார்த்துருக்கு வைகோவியும் பார்த்துருக்கு ரஜினியை பார்க்கும் எம்ஜிஆரை பார்த்துருக்கு வைகோவியும் பார்த்துருக்கு நிறைய பேரை பார்த்துருக்கு சரி ஸ்டாலின் ரஜினி அப்படிதான் இருக்கும் அப்படின்றீங்க அப்போ எடப்பாடியோட ரோல் ஓபிஎஸ் ரோல் அவங்க பாஜகவோட சேர்ந்து ஒரு ரோலை பிளே பண்ணுவாங்க அவங்க ஒரு ரோலில் ப்ளே பண்ணல ரஜினி வந்து ஸ்டாலின் வர்சஸ் ரஜினியாக தான் இருக்கும் அளவுக்கு தான் போயிட்டு இருக்குது நேற்று கூட்டத்தில் கூட அதுதான் பேசப்பட்டது அப்படின்னா எடப்பாடி ஓபிஎஸ் இப்போ ஆளும் தரப்பை பற்றி பேசியிருக்க அதில் அதிமுகவை பற்றி பேசியிருக்கணும்ல ஆமாம் அதிமுகவை பற்றி அவங்களுக்கு வந்து கடுமையான விமர்சனங்கள் இருக்குது ரஜினிக்கு கடுமையான விமர்சனங்கள் இருக்கு அதிமுகவுடைய ஆட்சி மேலே கடுமையான விமர்சனங்கள் இருக்குது அதான் சரி இப்போ இந்த வரக்கூடிய தேர்தல் என்பது ஒரு மும்முனை போட்டி மூன்றாவது அணியா ரஜினி அதிமுக திமுக மூன்றாவது ரஜினி இந்த மூன்று பேருக்கு இருக்கக்கூடிய வாக்கு வித்தியாசங்கள் முடிவுகள் இதுதான் வந்து எதிர்கால தேர்தல் அரசியல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு சட்டமன்ற தேர்தல் என்பது அதிமுக திமுக ரஜினி போன சட்டமன்ற தேர்தல் வந்து மக்கள் நல கூட்டணி அதிமுக திமுக அப்படி என்று வந்தது போல இந்த தேர்தலில் வந்து அதிமுக ஒரு பலவீனமான ஃபோர்ஸாக மாறும் ஏன்னா அந்த கட்சியுடைய பர்பாமன்ஸ் சூப்பரா சரியில்லை ஏற்கனவே பத்து வருஷம் ஆட்சியில் அது இருந்துருச்சு அதுக்குரிய அந்த ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர்ன்றது வந்து ஒரு பெரிய ஃபேக்டராக வரும்போது அதிமுகவுடைய ஓட்டு பலவீனம் அடையும் போது சசிகலா இல்லை அந்த மாதிரி பல ஃபேக்டர்ஸ் அதுக்குள்ளே இருக்கு அதோட ஓட்டு பலவீனம் அடையும் பொழுது அது மேற்கு மாவட்டங்களில் மட்டுமே வலுப்பெற்ற ஒரு சக்தியாக ஒதுங்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மற்ற இடங்களில் ரஜினியா திமுகவான்றது மேலே வரும் சரி பார்க்கலாம் சார் ரஜினியுடைய அரசியல் வருகை எப்படி இருக்க போகுது அப்படின்ட்டு நேற்றைக்கும் ஒரு ஏமாற்றத்தை சொல்லியிருக்காரு அந்த ஏமாற்றத்தை விரைவில் சொல்கிறதா இருக்கார் அடுத்தடுத்து ஒரு இருபது நாளைக்கு ஒரு முறை திரு ரஜினிகாந்த் பேசிட்டு தான் இருக்கார் இப்போது ஒரு அரசியல் களத்தில் இறங்கிட்ட மாதிரி தான் தெரியுது பார்க்கலாம் அடுத்தடுத்த விவாதங்கள் வரும் மிக்க நன்றி திரு நக்கீரன் பிரகாஷ் நன்றி சார்